ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாசுனா சிவகாசியில் தான் ரொம்ப ஃபேமஸு. அந்த சிவகாசியில் தான் இன்றைக்கி இருக்கிற பட்டாசு கடையோட என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பட்டாசு கடை எங்கே இருக்குது அப்படின்னா, சிவகாசிலேருந்து ஆலங்குளம் போகிற மெயின் ரோட்டில் வந்து காக்கிவாடம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மெயின் ரோட்டில் தான் அந்த கடை இருக்குது. மெயின்லேயே தான் இருக்குது இந்த கடை. இந்த கடையில் வந்து என்னென்ன பட்டாசு வச்சுருக்காங்க அப்படின்னா, நிறைய வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பயம் இல்லாமல் வெடிக்கிற மாதிரி பட்டாசு இப்போ புதுசு புதுசாக நிறைய வந்திருக்கு. அந்த வெரைட்டி எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. அவங்க ரேட்டு வந்து இப்போ நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னா, என்னென்ன பட்டாசு வேணுமோ அதெல்லாம் ஃபுல்லாகவே பேக் பண்ணி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு பேக் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. இங்கே இருக்கிற பட்டாசு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்களாம் வெடிக்கிற மாதிரி கம்பி மத்தாப்புலாம் ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த நீளமான சைஸில் உள்ள கம்பி மத்தாப்புலாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. பயம் இல்லாமல் வெடிக்கலாம். குழந்தைகளுக்குலாம் தைரியமாக நீங்கள் பட்டாசு வந்து நம்பி கையில் கொடுக்கலாம். அவங்க வெடிக்கிறதுக்கு சாட்டையெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது. சாட்டையெல்லாம் வச்சுருக்காங்க. ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. அவங்க ஹோல்சேலுக்கும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க. பப்ஜி கேம் சொல்லிட்டு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி பட்டாசுலாம் இப்போ புதுசு புதுசாக வந்திருக்கு. குழந்தைகள்லாம் அது அந்த பப்ஜி பட்டாசு வந்து இப்போ நிறைய விரும்பி வாங்குறாங்க. அந்த பட்டாசு எல்லாமே அந்த கடையில் வச்சுருக்காங்க. வணக்கம். சிவகாசி காக்கிவாடி பக்கத்து பக்கத்தில் உள்ள சாந்தா ட்ரேடர்ஸ்லேருந்து பேசுவோம். இதில் வந்து நல்ல தரமான பட்டாசு பொருட்கள்லாம் கிடைக்கும். வாங்க, தரமான பொருட்களும் நல்லா இருக்கும். நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு பட்டாசும் அதோட எஃபெக்ட்டும் அதோட டீட்டெயிலும் அவங்க இப்போ சொல்லுவாங்க இந்த வீடியோவில். நீங்களே அதை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் நம்ம பார்க்க போகிறது குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளோர்பாட், அதாவது சட்டிம்பாங்க. இது வந்து புஷ்பானம். இது சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 10 பீஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. ஸ்மால் பிக்கு மாதிரி இருக்குது. மொத்தம் 4 வகையான பிஸ்வான இருக்குது. இது வந்து அசோகா. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இது. அதோட பெருசு வேணா ஜெயிண்டு, அதோட கொஞ்சம் சின்னதாக வேணும்னா பிக்கு. இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, இது வந்து ஸ்பெஷல் இருக்கு. இது வந்து கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே இதில் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக பிக் சைஸில் வேணும்னா இந்த இது எடுத்துக்கலாம். கியான் இதுலேயே 4 கலரில் இருக்குது. இந்த கலரை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு பீஸ் வந்து தனியாக பாக்ஸில் அப்படியே ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒரு பீஸ் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 7 கலர் இருக்கு. 7 செட் ஒரு மொத்தம் இதில் 5 பீஸ் இருக்கும். ஒரு இது வெடித்து மேலே போய் 7 கலரில் வரும். அடுத்து இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா 2 பீஸில் இருக்கும். ஆனால் ஒன்று புஷ்பானம் தான், மேலே போ ஒரு போஸ்ட் அளவுக்கு எந்திக்கும். அடுத்து இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சவர் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். இதிலே மொத்தம் 4 கலரில் இருக்குது. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான். இப்போ புது மாடலில் வந்திருக்கு, டின் மாடலில். இப்போ நம்ம கோக்கு இதெல்லாம் பிடிக்குதுன்னா அந்த டின் மாடலில் வந்திருக்கு.
இது வந்து அதே புஷ்வான மாதிரி தான். இந்த டின்னை ஓப்பன் பண்ணி மேலே கம்பி மத்தப்பு சாட்டை இதாக வச்சு பற்ற வைக்கலாம். அதே இது ஸ்மால் கிரீஸ், இதுலேயும் அஞ்சு கலர் இருக்குது. இது ஃபங்க்ஷன் வந்து புஷ்வான மாதிரி தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சதான் பப்ஜி, பப்ஜி கன்னுன்னு பேர். கன்னு மாதிரி நம்ம முன்னாடி பற்ற வச்சோன்னா நல்லா பென்சில் எஃபெக்ட் வர மாதிரி வரும். அடுத்தது ஹைட்ரோ பாம், ஸ்மால் இது ஹைட்ரோ பாம். இதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஆட்டோ பாம் ஒன்று இருக்குது, அது வந்து இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ட்ரேசர் பாம், இது வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கு சின்ன சைஸ் வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும், நம்ம எந்த லெவல் வேணாலும் வைக்கலாம். இது வந்து நல்லா சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும், இது சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி இது வந்து பேபி ராக்கெட், சின்ன சைஸ், கொஞ்சம் சின்ன சைஸு, இதிலே பெரிய ராக்கெட்லாம் இருக்குது, அது எடுத்துக்காட்டேன். அதே மாதிரி இது சாட்டை, ஒன்றரை இன்ச் சாட்டை, இது வந்து நாலடி சாட்டை. அதுக்கப்புறம் மேலே சரத்தில் நீங்கள் பார்க்கலாம், நூறு வாழா, இரநூறு வாழா, முந்நூறு வாழா, இரநூறு வாழ, முந்நூறு வாழா, இங்கே இருக்கும் ஆயிரம் போட்டு தண்டன் போட்டு, அது அது சரம் தான், ஆயிரம் வாழை சரம், அது வந்து ரெண்டாயிரம் வாழா, அது ஐயாயிரம். அப்படியே எங்கிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது சாட்டு, இது டுவெல் சாட்டு, இது அதுக்கப்புறம் இது சிங்கிள் பைப்பு, மூன்றடி, மூன்றடி பைப்பு, இதுலேயே த்ரீ பீஸ் வரும், மூணு கலரில் இருக்கும், த்ரீ பீஸு. அதே வந்து நூற்றி இருபது சாட்டு, இது வந்து அடுத்தது அடுத்த சைஸு, சின்ன சைஸு அறுபது, அறுபது சாட்டு. இது வந்து நாலடி பைப்பு, அது வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் வரும். அதுக்கப்புறம் இப்போ இது இது நியூஸ் புதுசாக வந்திருக்கு, இது பற்ற வச்சோம்னா ஹெலிகாப்டர் மாதிரி மேலே சுற்றி மேலே பறக்கும். சிங்கிள் பீஸ் கணக்கா இல்லை எப்படி, பத்து பீஸ் கணக்கா? இது அஞ்சு பீஸ் இருக்கும், அஞ்சு பீஸ் இருக்கும், பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும், பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ். இதோட ரேட்டு, இது ரேட்டு வந்து எழுபத்தஞ்சு ரூபா, பாம். இது வந்து கீழே பார்த்து மேலே போய் வடிக்கிற வழி, கீழே பார்த்து மேலே போய் வடிக்கும், இதான் ராக்கெட் பாம். அதே மாதிரி பாம்பில் குண்டில் வந்து இது அடுத்த சைஸு, அது ட்ரேசர் பாம், ட்ரேசர் பாம்புக்கு அப்புறம் கிங் ஆஃப் கிங்கும்பாங்க. அந்த ட்ரேசர் பாம்புக்கு அடுத்த சைஸ் இது, அதோட கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்கும், மற்றபடி எல்லா வழியும் நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஏற்ற ரேட்டுக்கே நாங்கள் தர்றோம், வந்து பாருங்கள். இப்போ எல்லாம் கம்பி ஐட்டத்தை பார்க்கலாம். முதல் ஸ்டார்டிங் வந்து ஏழு சிஎம் கம்பி, இதில் வந்து நாலு கலர் இருக்குது, எலக்ட்ரிக்கல், இது வந்து ஒரே கலராக தான் இருக்கும், இது பச்சை கலர். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கலர் இருக்குது. அதுக்கப்புறம் பத்து சிஎம், இதில் பத்து சிஎம் கம்பி இருக்குது, இதுலேயும் நாலு கலர் இருக்குது. ஆமாம், கம்பி ஒவ்வொரு சைஸுக்கும் பார்ப்போம். இது பத்து சென்டிமீட்டர்னா அஞ்சு சி, அஞ்சு சென்டிமீட்டர் வந்து மருந்து இருக்கும், அஞ்சு சென்டிமீட்டர் வெறும் கம்பியாக இருக்கும். இது பன்னெண்டு சென்டிமீட்டர்னா ஆறு சென்டிமீட்டர் மருந்தாக இருக்கும், ஆறு சென்டிமீட்டர் கம்பியாக இருக்கும். அதே மாதிரி இது பதினஞ்சு சிஎம், இதுலேயும் நாலு கலர் இருக்குது, பன்னெண்டு சிஎம்லேயும் நாலு கலர் இருக்குது. இது வந்து முப்பது சிஎம், இதுலேயும் நாலு கலர் இருக்குது. பத்து பீஸ், அதுக்கப்புறம் அதோட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஐம்பது சிஎம் கம்பி, இதில் ரெண்டு கலர் வரும், ஒன்று கலரிங், ஒன்று எலக்ட்ரிக்கல். இது ஐம்பது சிஎம் கம்பி, இதில் மொத்தம் அஞ்சு பீஸாக இருக்கும், ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு இது பாதுகாப்பாக வச்சு கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரத்தில் வச்சு சுற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும், கலருக்கும் நல்லாயிருக்கும்.
இது டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க அதிகமாக இது வாங்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுங்கிறது 50% டிஸ்கவுண்ட் தரோம். எவ்வளோ இதை வாங்குறீங்களோ அதை பொறுத்து நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா சோட்டா பேன்சி. நம்ம அந்த அங்கே பெரிய சைஸ் இது பார்த்தோம்ல ஹைட் ஷார்ட்டு, அதே இது இது சின்ன சைஸ் ஷார்ட்டு, ஒரே சிங்கிள் ஷார்ட்டு தான் இருக்கும். ஆனால் கலரிங் நல்லாயிருக்கும். இதுலேயே 5 கலரான இதான சோட்டா, இது பேர் சோட்டா ஃபேன்சி. 5 கலர் இருக்கும், நல்லாயிருக்கும் கலரிங் பார்க்குறதுக்கு நைட் சமயத்தில். அதே மாதிரி இது வந்து ஜிப்பா டான்ஸ், இது வந்து நல்லா ஹைட் போகும், போகும்போது நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். கலர்ஃபுல்லும் நல்லாயிருக்கும். இது வந்து கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை, சின்ன பிள்ளைகளுக்கு நைட்டில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பட்டர்ஃப்ளை மாதிரி சுத்தம் நல்ல ரவுண்டிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சக்கரம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சக்கரம், இது ஸ்பெஷலு. இது வந்து கிராக்கிங் வீலு, இது வந்து கலர்ஃபுல் நல்லாயிருக்கும். இது வந்து கலரிங் கிடையாது, இது கலர்ஃபுல் நல்லாயிருக்கும். எல்லாமே 10 பீஸ் தான் பேக்கிங். நாங்கள் இங்கே பட்டாஸ் கடைக்கு வந்து இந்த பட்டாஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லா எவ்வளோ பட்டாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து அவங்க 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் நேரடியாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பட்டாசு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் நான் வெடிச்சியே காமிச்சிருக்கேன். இந்த புஷ்வானெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக வெடிக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக நல்லா வெடிக்குது. தரச்சப்புறமா நல்லா நீட்டாக இருக்குது, அதில் எந்த ஃபால்ட்டும் எதுவுமே இருக்காது. நல்லா பிராண்டட் ஐட்டம் தான், எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான், நீங்கள் நம்பி வாங்கலாம். அந்த இது வந்து கடை வந்து அந்த கடையோட அட்ரஸ்ஸு, அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே, அந்த அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.